பியூட்டிஸ் லெஸ் வெல்கம் டு கண்மணி பியூட்டி வ்ளாக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் லைஃப் ஸ்டைல் வீடியோ எபிசோட் நம்பர் 20 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எபிசோட் 1லேருந்து எபிசோட் 19 வரைக்கும் பார்க்கலன்னா அதை எல்லாமே பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன், ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு டான் டாண்டு வர ஆரம்பிக்கும். நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போவே ஆன் தி ஸ்பாட்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. டிப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டிப், பட் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஓகேங்களா, இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய முடிக்கு ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு டிப் இந்த டிப், சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விடுவோம். ஒரு சில காஸ்ட்யூமுக்கு ஃப்ரீ ஹேர் சூட் ஆகும், பட் ஆனால் வந்துட்டு நைட்டு படுக்கும் போது ஃப்ரீ ஹேர் விடணுங்கிறது அவசியம் கிடையாது. இல்லை நைட்டு படுக்கும் போது சரி, எப்போ நீங்கள் படுத்தாலும் ஃப்ரீ ஹேர் விடாதீங்க, அவ்வளோதான். ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நைட்டு படுக்கும் போது நீங்கள் தலையை நல்லா வாழ்ந்து ஜட பின்னிட்டு படுங்க, அப்போ தான் உங்கள் ஹேர் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஒரு சில பேர் சொல்லுவாங்க வந்துட்டு நான் மீன் ஃப்ரீ ஹேர் தான் விடுறது இல்லை, பட் ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு பன் மாதிரி கிரியேட் பண்ணி கேச்சர் வச்சுருக்கேனே, கேச்சர் வச்சு செட் பண்ணிட்டு தானே நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் தூக்கத்துலேயே ஒரு சில பேரோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெட்டேக்காக இருக்குது, ஹெவி ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பன்னை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அறியாமலே நீங்கள் கேச்சர் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக நான் ஃப்ரீ ஹேராக தான் ஆகும். ஸோ அப்படி ஃப்ரீ ஹேர் ஆகும்போது உங்களுக்கு ஹேர் லாஸ் தான் அதிகமாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேரை விடாதீங்க. வெளியே தான் போகிறோம், காஸ்ட்யூம்ஸ்க்கு ஃப்ரீ ஹேர் விட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது மட்டும் ஃப்ரீ ஹேர் விடுங்க. நைட்டு படுக்கும்போது ஃபுல்லாகவே முக்கால்வாசின்னு இல்லை, ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு ஜட பண்ணிட்டு தான் தூங்குறது ரொம்பவே நல்லது, ஹேர் லாஸாக கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து மெயின்டெனன்ஸில் வந்து ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி. டிப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டிப், பட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி கண்டிப்பாக இது வந்துட்டு ஃபாலோ பண்ண ஒரு டிப் நான் சொல்வேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நான் வந்துட்டு கண்டிப்பாக ஷூஸ் ஆர் ஸ்னீக்கர்ஸ் வந்து வேர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற பர்சனாக இருப்பீங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கும்போது மந்த்லி 4 times நம்ம வந்து வேர் பண்ணுறோம். ஸோ மந்த்லி 4 times போது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, ஐ மீன் நெக்ஸ்ட் மந்த்து மீன் அந்த 4 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அந்த 4 weeks கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அடுத்த வீக் வரத்துக்குள்ளே இந்த ஒர்க்கு நீங்கள் கிளியர் பண்ணிடணும். ஸோ அது என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுடைய ஷூஸ் ஆர் ஸ்னீக்கர்ஸ் வந்துட்டு நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஸோ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில், கோகோனட் ஆயில் ஒரு ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நானாக வந்துட்டு என்னோடய எண்ணெய் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதை தூக்கிலாம் போட்டுறவே மாட்டேன். அதெல்லாமே இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு நான் வந்து வச்சுப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூஸுக்கு, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வச்சு நம்ம வந்துட்டு ஒரு பழைய 2 shoes வந்து 2 drops எடுத்துக்கோங்க. அந்த ஷூவை வந்து ஜென்டலாக ரப் பண்ணுங்கள். அது நீங்கள் வந்துட்டு 2 drops எடுத்தது வந்து ஹோல் ஷூ மொத்த ஷூக்குமே வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அதனால் அதை வந்து அப்படியே வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் கஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு 2 drops வந்துட்டு போதும். ஓகேங்களா, அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளைக்கு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே வந்துட்டு பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, பிகாஸ் வந்துட்டு அது காயறதுக்கும் டைம் இருக்கும். பிகாஸ் நீங்கள் ரொம்ப எடுத்துட்டீங்கன்னு வைங்களா, நீங்கள் எடுத்து வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா தூசி அப்புறம் வந்துட்டு எல்லாமே மண் எல்லாமே அதில் அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் கம்மியாகவே எடுங்க, 2 drops போதும். ஸோ நீங்கள் நிறைய எடுத்துடாதீங்க. நிறைய எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 1-24 hours வந்துட்டு அதை யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதை நல்லா காய விடுங்க, அவ்வளோதான். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா,
டிப் த்ரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டிப். பட் இந்த டிப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் சோப்பில் இருந்து சஃபர்ஜெலுக்கு மாறுறோம். ஸோ சஃபர்ஜெலை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸும் இருக்குது அண்ட் லூஃபாவை பொறுத்த வரைக்கும் மைனஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இன்றைக்கி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு வேல்யூபிளாக இருக்கும் சஃபர்ஜெல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு சஃபர்ஜெல் யூஸ் பண்ணுறோம். ஸோ சஃபர்ஜெல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரெட் செல்ஸ் எல்லாமே அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுது. அது வந்துட்டு நம்ம சஃபர்ஜெல்ல வந்துட்டு லூஃபால வந்துட்டு போட்டு தான் நம்ம வந்துட்டு நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்க்ரப் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. ஸோ ரிமூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அது எல்லாமே எங்கே போகும், ஃபஸ்ட்டு லூஃபாவில் தான் இருக்கும். லூஃபாவை வந்துட்டு நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் வச்சுக்கிட்டே தான் அடுத்த நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதும் அது வந்து நல்லா க்ளீனாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும். பட் க்ளீனாக பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளீனாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பட் ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ரொம்பவே அவசரத்தில் அதை க்ளீன் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது கூட செக் பண்ணாமல் லைட்டாக அந்த டேப்பில் வந்துட்டு அந்த அது சவர்ச்சலோட அந்த நுரை எல்லாமே போகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த உடம்புல ஸ்க்ரப் பண்ணிக்கிறோம்ல அதில் டெட் செல்ஸ் பாக்டீரியாஸ் எல்லாமே போகணும். ஸோ அதுக்காக நல்லாவே வந்துட்டு நல்லா இப்படி ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா, லூஃபாவை பொறுத்த வரைக்குமே வாஷ் பண்ணுறதுக்கப்புறமா அப்படியே ஹேங் பண்ணிடாதீங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஹேங் பண்ணுங்கள். அந்த அது வந்து எப்படி ஹேங் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவே காமிச்சிருப்பேன். ஸோ அது பாருங்கள். அண்ட் அது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணால் தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லூஃபாவை யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். பாக்டீரியாஸ் எல்லாமே அதில் நீங்கள் வெயிலில் வைக்கிறதுனால அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே வந்துட்டு போயிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த மெத்தடை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக அதை வாஷ் பண்ணாட்டா அதில் சோப் அந்த செவர்ஜலோடைய அந்த நுரை எல்லாமே அந்த லூஃபாலேயே அடியிலேயே தங்கிடும். தங்கிட்டதுக்கப்புறமா அது வந்துட்டு நீங்கள் பாத்ரூம்லேயே ஹேங் பண்ணி வச்சுருப்பீங்க. பாத்ரூம் அது வந்து லூஃபாலே தான் இருக்கும், அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே வந்துட்டு வெளியவே போகாது. நீங்கள் ப்ராப்பராக க்ளீனாக வாஷ் பண்ணால் தான் அது போகும். ஸோ ப்ராப்பராக க்ளீனாக வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறமா நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 hour வாங்க போகுது, 1 hour கூட அதிகம்தான், 1.5 hours. அது வந்துட்டு நல்லா காயிற வரைக்கும் வாங்கலை, அந்த ஈரமாக நீங்கள் கொண்டு போய் வாங்க. அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துட்டு பாத்ரூமில் ஹேங் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சவர்ஜல் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க, கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு சில பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க பட் வெயிலில் கொண்டு போய் வைக்கிறது இல்லை. ஆனால் வெயிலில் கொண்டு போய் வைக்கணும், அதுதான் நல்லது. ஏன்னு சொன்னால் பாக்டீரியா அப்போ தான் வந்துட்டு போகும். ஓகேங்களா, இது எனக்குமே வந்துட்டு கொஞ்ச நாளாக தெரியாமல் இருந்துச்சு. நானுமே வந்துட்டு ஒரு சில சர்ச்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்குமே தெரிய வந்துச்சு. சரிங்களா, ஸோ என்ன மாதிரி எத்தனை பேருக்கு தெரியாமல் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். டிப் 4 பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டிப். பட் இந்த டிப் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹாப்பினஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ரொம்பவே சூப்பரான டிப். பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக அந்த ஒரு அமௌண்ட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் வந்துட்டு நம்ம செல்ஃப் ஹாப்பினஸ்க்கு, ஆக்சுவலி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதும் நம்மளோட ஹாப்பினஸ்க்காக தான். பட் ஆனாலுமே இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அதுலேயுமே அமௌண்ட்டில் நம்மக்கிட்ட ஒரு இப்போ வந்துட்டு 1000 rupees இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வாங்க போகிற பொருள் வந்துட்டு 1000ல தான் இருக்குது. பட் அது ஆஃபர் போடுறாங்க 750 இல்லை 700 அந்த மாதிரி ஆஃபர் போடுறாங்க. ஸோ அப்படி ஆஃபர் போடும்போது 700க்கு நம்ம வாங்கிறோம், 300 rupees நம்மளுக்கு மிச்சம். அந்த 300 rupees நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று சேர்த்து வச்சு அடுத்த மாதத்துக்கு ஏதாவது வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கணும். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு ஏதாவது வாங்கணும் போலேயே இருக்கே, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் போது தான் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி ஏதாவது பண்ணும்போது தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், இப்போ உங்களுக்கு பிடிச்சது வந்துட்டு குட்டி குட்டி ஆசை தான், பெரிய ஆசை இல்லை. பெரிய ஆசைக்கு வந்துட்டு பெரிய அமௌண்ட் வேணும். ஸோ குட்டி ஆசைக்காக குட்டி அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு குர்த்தியை வந்து காட்டில் போட்டுகிட்டே இருக்கேன் பட் ஆனால் வந்துட்டு வாங்குறதுக்கு தான் அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. ரொம்ப நாளாக இந்த ஃபோன் கேஸை வந்துட்டு காட்டில் போட்டுகிட்டே இருக்கிறேன், வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அமௌண்ட்டு தான் கையில் கிடைக்க மாட்டேங்குது, செலவு பண்ணிடுறேன்.
அப்படிங்கிறவங்க. ஸோ ரொம்ப நாளாக நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக நினச்சிக்கிட்டே இருப்போம், அந்த குட்டி விஷயந்தான், ஆனால் நினச்சா அது நடந்துடும், பட் அதுக்கான முயற்சி வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அது செல்ஃப் ஹாப்பினஸ் ஸோ அது வந்துட்டு கார்ட்லேயே இருக்குது, பட் ஆனால் வந்துட்டு அது வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வாங்க மாட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு டெக்னிக்கை சொல்கிறேன். ஸோ அந்த அதனால் இந்த அமௌண்ட்டை வந்து அதில் போட்டு அந்த பொருளை நம்ம வந்து வாங்கிடலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்மால் ஹாப்பினஸ், ஓகேங்களா, செல்ஃப் ஹாப்பினஸ், ஓகேங்களா, ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும், ஓகே ஒரு வழியாக வாங்கிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால தான் சார் வாங்குங்க. ஓகே எனக்கு வந்துட்டு வாங்குறதுலாம் அவ்வளோ பிடிக்காது, எனக்கு சாப்பிட்றதாங்க பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு சாப்பிட்றதுக்காகவே அமௌண்ட் சேர்த்து வச்சு சாப்பிடுவேன் அப்படிங்கிற பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கடைக்கு போய் கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிடுங்க. ரோட் சைட் கடை ஒரு பீச்சு ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஃபேவரட் கடை இருக்கும்ல, இந்த கடையில் கண்டிப்பாக இது நல்லாயிருக்குமா, பானிபூரிண்டாவே இந்த கடை தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வச்சுருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி பானிபூரி, பேல்பூரி, அப்புறம் அந்த கோபி மஞ்சூரியன், பாபாஜி, போலி, இந்த மாதிரி எந்த உங்களுக்கு ஃபேமஸான கடையோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் செல்ஃப் ஹாப்பினஸ், ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸ்மால் கிஃப்ட் ஃபார் அவர் செல்ஃப், ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிப் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இதான் லாஸ்ட் எபிசோட். ஸோ அதனால் வந்துட்டு லாஸ்ட் எபிசோட் நம்பர் 20 முடிஞ்சிருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளான். அண்டு மந்த் எண்டு ஸோ கரெக்டாக வந்துட்டு ரெண்டுமே கரெக்டாக வருது. ஸோ இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன். நான் ஆக்சுவலி நான் வந்துட்டு எபிசோடு இவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறது நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் இது வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு செப்டம்பர் வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ நான் எங்கேயாவது பிரேக் பண்ணிடுவேனோ அப்படிங்கிறதும் எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. எங்கேயாவது நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லி விட்டுருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பட் நான் ஒரு இடத்துல மட்டும் பிரேக் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா வந்துட்டு 10th எபிசோட் நான் வந்துட்டு ஒரு ஃப்ரைடே வந்து போடணும், பட் அந்த ஃப்ரைடே மட்டும் என்னால் முடியலைன்னு நினைக்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது போடாமல் ஸ்கிப் பண்ணி அடுத்த வாரம் தான் நான் போட்டேன் அந்த 10th எபிசோட். ஸோ அது வந்துட்டு போட்டனால என்னமோ கரெக்டாக இந்த ஃப்ரைடேயோட முடியுது. ஸோ இது மந்த் எண்டு கரெக்டாக வருது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இதை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இப்போ இந்த மாதிரி வீடியோ வரப்போகுது அப்படிங்கிறதையுமே எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டே ஷெடியூல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எபிசோட் மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம், சீரீஸ் மாதிரி போக போகுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். 15 எபிசோட் நான் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன், ஓகேங்களா. ஸோ 15 எபிசோட் போதும், அதுக்கு மேலே நம்ம போவேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியாலாம் இருந்துச்சு. நானும் அவ்வளோதான் எடுத்தும் வச்சுருந்தேன். ஒரு எபிசோடில் 5 நம்ம சொல்லுவோம், யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் வந்துட்டு ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வச்சுருந்தேன். ஸோ 15 எபிசோட் படிக்க தான் நான் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். பட் 10th எபிசோடு போகும்போது பார்த்துக்கலாம் எப்படி இது போகுது, எவ்வளோ ரீச் ஆகுதா, எப்படி இது இந்த ஒரு வெப்சீரிஸ் எபிசோட் மாதிரி கொண்டு போகிறது வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் தான் நான் வந்துட்டு இது வந்து எடுத்தேன். ஸோ 10th எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்துட்டு ஒரு 20 எபிசோடாகவே முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமாவும் திரும்பவும் அந்த 5 எபிசோடுக்குமே நான் வந்துட்டு திரும்பவும் நான் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ அதெல்லாமே நான் யோசிச்சு பக்காவாக வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ வச்சுருந்தேன், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு கொண்டு வந்திருந்தேன். ஸோ இவ்வளோ எபிசோட் நான் இவ்வளோ இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் முடிப்பேனா அப்படிங்கிறது பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்ஸ் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் முடி. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த எபிசோடை சக்ஸஸ்ஃபுல்லி நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரொம்பவே ஹாப்பியாக வந்துட்டு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அந்த ஆல்ங்கிறது வந்துட்டு என்னோடய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஷார்ப்பாக வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. நம்மளோட சேனல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளே இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோவும் எல்லாமே நான் இரும வந்துட்டு போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்குமே ஹெல்ப் பிடிச்ச வீடியோவாக வந்து வரப்போகுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.